Hi friends, welcome back to my channel Jovi's Cuisine. இனிக்கு நம்ம வாழைப்பூ வச்சு ஒரு கட்லட் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். இது செஞ்ச பிறகு கிட்டத்தட்ட chicken cutlet மாதிரி இருக்கும். இது ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வாழைப்பூ கட்லட்க்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ இதுல 150 கிராம்ஸ் அளவுக்கு வாழைப்பூவை நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த க்ளீன் பண்ணி வச்சிருக்க இந்த வாழைப்பூவை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வாழைப்பூவில் கசப்பு இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க இந்த வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விடுங்க. அந்த கசப்பு எல்லாமே போயிடும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுருங்க. இதில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் இதில் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெண்டுமே. இதையும் நல்லா சேர்த்து வதக்குங்க. சாப்பிடும்போது இந்த சின்ன சின்ன பீசஸ் கடிப்படும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ஊற வச்ச வாழைப்பூவை சுத்தமாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சிருங்க, எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வாழைப்பூ இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, இது வந்து ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த வாழைப்பூவில் சேர்ந்து வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. இதுக்கு இடையில் நம்ம இதை டிப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரெட் க்ரம் சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், கொஞ்சமான உப்பு 1/2 டீஸ்பூன் போதும். இது எல்லாத்தையுமே நான் பிளெண்ட் பண்ண போகிறேன், அப்போ தான் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது இது ஒரு பாத்திரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சிருங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு நடுவில் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. இது வாழைப்பூவோட நல்லா சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இப்போது சின்ன சின்னதாக நான் பேட்டி மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன்.
உங்கள் தேவைப்பட்ட சைஸில் ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போது நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். இப்போ இந்த பேட்டியை இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இப்போ வெளியே நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் கார்ன்ஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. ஷாலோ ஃப்ரைலையும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பொறுமையாக திருப்பி போடுங்க. இந்த கட்லட் கிட்டத்தட்ட நான்வெஜ் கட்லட் மாதிரியே இருக்கும். சிக்கன் கட்லட் மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ கெச்சப் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.